இந்திய சட்டங்களுக்கு ஹிந்தியில் பெயர் வைப்பதை கண்டித்து ஹோசூரில் வழக்கறிஞர்கள் போராட்டம் ஆகஸ்ட் 31 வரை போராட இருப்பதாக அறிவிப்பு. இந்திய தண்டனை சட்டம் உள்ளிட்ட 3 சட்டங்களில் இந்தியா என்ற பெயரை பாரத் என மாற்றியும் பல்வேறு திருத்தங்களை மேற்கொண்டும் நாடாளுமன்றத்தில் மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் எவிடன்ஸ் சட்டம் ஆகியவற்றின் பெயரை மாற்ற இந்த மசோதாக்கள் வழிவகை செய்கிறது. இந்திய தண்டனை சட்டத்தின் பெயரை பாரதிய நியாய சங்கீத என மாற்ற பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பெயரை பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கி மற்றும் இந்திய ஆதார சட்டத்தின் பெயரை பாரதிய சக்ஷயா என பெயரை மாற்ற இந்த மசோதாக்கள் பரிந்துரைக்கின்றன. இந்திய சட்டங்களுக்கு ஹிந்தியில் பெயர் வைப்பது பலரும் எதிர்த்து வரும் நிலையில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி பார் கவுன்சில் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பாக ஹோசூர் பார் கவுன்சில் வழக்கறிஞர்கள் பெயர் மாற்றத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியதுடன் ஆகஸ்ட் 31 வரை தொடர்ந்து 10 போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்துள்ளனர். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் ஐபிசி மற்றும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அண்ட் சிஆர்பிசி இந்த மூணுமே வந்து 1947 இருந்து பழக்கத்தில் இருக்கிற இந்த சட்டங்கள் வந்து இப்போ நம்ம மத்திய அரசு வந்து ஹிந்தியில் அந்த 3 பேர்களை மாற்றி அமைப்பப்பட்டுள்ளது. அதாவது இந்தியன் தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்தியா சாட்சி சட்டம், இந்த மூணுமே வந்து தற்போது பாரதிய நியாய சங்கித், பாரதிய நிஹரக் சுரக்ஷா அண்ட் பாரதிய சாட்சிய அதிநயம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அமைப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்த்து நம்ம தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் கூட்டமைப்பின் பேரில் நாங்கள் ஒசூர் பாரதேஸ்வரர் வழக்கறிஞர் எல்லாமே இன்று ஆர்ப்பாட்டம், நேற்றிலிருந்து 10 ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லி கூப்பிட்டிருந்தார். அதை வச்சு நாங்கள் அந்த சட்டத்தை திருப்பி பெற வேண்டும் மத்திய அரசு சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கிறோம். அந்த தொடர்ந்து கண்டினியூ 10 இது 31 கண்டினியூவாக பண்ணுறோம். இது அந்த ஹிந்தியை மாத்திருக்க பேரை திருப்பி மாற்றி அமைத்து முதல் எப்படி இந்த ஐபிசி எவிடன்ஸ் ஆக்ட் அந்த சிஆர்பிசி அப்படி இருக்கணும் சொல்லி இதை கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. நான் ஒசூர் பாரதேஸ்வரர் தலைவர் டிஎம் சிவசங்கர். வேறுபாடுகளை கொண்டிருந்தாலும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு தேசமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த மண்ணிலே, அப்பேற்பட்ட இந்த தேசத்திலே ஒரு மொழியை மட்டும் வன்மையை பிரிப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். கூட இங்கு பல மொழி பேசுபவர்கள் இருக்கின்றார்கள். இங்கு தமிழ் மட்டுமல்ல, தெலுங்கு மட்டுமல்ல, கன்னடம் மட்டுமல்ல, இந்தியர் பேசக்கூடிய இருக்கிறார்கள். முக்கியம் என்று சொல்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் எக்காலத்திலும் இந்தியை வெறுப்பது கிடையாது. நாங்கள் அனைத்து மொழிகளை வரவேற்கின்றோம். ஆனால் மத்திய அரசாங்கம் மக்களிடையே இந்தியை திணிக்காதே, இந்தியை திணிக்காதே, மத்திய அரசே மத்திய அரசே, மத்திய அரசே மத்திய அரசே, மத்திய அரசே மத்திய அரசே, மத்திய அரசே மத்திய அரசே, மாற்றாதே மாற்றாதே, மாற்றாதே மாற்றாதே, மாற்றாதே நடைமுறையில் உள்ள சட்டங்களை, நடைமுறையில் உள்ள சட்டங்களை மாற்ற.
மாற்றாதே 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 மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மாற்றாதே 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 மத்திய அரசே மீறாதே 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 அரசியல் சாசனத்தை மீறாதே அரசியல் சாசனத்தை மீறாதே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே அழிக்காதே 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 அரசியல் சாசனத்தை அழிக்காதே அரசியல் சாசனத்தை மாற்றாதே 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 இந்திய சாட்சி சட்டத்தை மாற்றாதே சாசன மாண்பை அழிக்காதே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே ஒழிக்காதே 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 அரசியல் சாசனத்தை ஒழிக்காதே அரசியல் சாசனத்தை ஒழிக்காதே மத்திய அரசே மத்திய